சத்தமாக சொல்லுங்கள், முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. பிறந்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன், அந்த சாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். ஆகையால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்திருக்கிற எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் கையை தட்டுக்கோது. அவருக்கு தேவன் வித்தின் வழி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டு வகையான நீதிமான்கள் உலகத்திலே உண்டு. ரெண்டு வகையான நீதிமான் அல்ல, ரெண்டு வகையாக நீதிமானாக விரும்புகிறவர்கள் உண்டு. ஒன்று, கடும் பிரயாசத்தினாலே தங்களை நீதிமான்களாக்க முயற்சி எடுக்கிறவர்கள் உண்டு. இன்னொன்று, பிள்ளையாய் பிறந்ததினாலே. அந்த சாக்கியத்திற்கு உரியவனாக, முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, சத்தமாக சொல்லுங்கள், முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. பிறந்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன், அந்த சாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். ஆகையால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்திருக்கிற எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் கையை தட்டுங்க. போது அவருக்கு அப்ப நான் வந்து ஒரு மிகச்சிறந்த பணக்காரோட பையன், இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரன்னு வச்சுக்குவோம். இப்படி வந்து அனில் அம்பா யாரோ ஒரு திருபாய் அம்பானியோட பிள்ளை பையன். இப்போ உங்களை ஒருத்தன் கூப்பிட்டு கூப்பிட்றான், சார் இந்த ஆம்பே ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா, நீங்கள் அதில் சேர்ந்துட்டீங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். வாங்க ரூம் போட்டு உட்காந்து சிந்திப்போம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? சீச்சி, இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. ஏன்னா இந்த ரூட்டில் என் ஆசீர்வாதம் கிடையாது, என் ஆசீர்வாதம் வேற ரூட்டு. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அடுத்தவனை எப்படி கவுத்துறது? ஆமாம், அடுத்தவன் எப்படியோ. இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம பிளெஸ்ஸிங் அந்த ரூட்டு இல்லை, நம்ம பிளெஸ்ஸிங் ஆமாம் வேற ரூட்டு. நம்ம வழி தனி வழி. இயேசு சொன்னார், நானே வழின்னாரு. இல்லை சார், உட்காந்து யோசிப்போம் சார், இவங்க எல்லாம் எப்படி நம்ம வந்து கவுத்துறது? வா செய், அப்பாலே பேசணும். இதே உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அது கிடையாது, நம்ம அது கிடையாது. ஒன்றும் அதில் ஒரு அதில் வர்றதெல்லாம் குப்பை. இதைத்தான் பவுல் சொல்வார், சரீர முயற்சி சீச்சி 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 அற்ப பிரயோஜனம், சி அற்ப பிரயோஜனம். சார் இதில் சேர்ந்துருங்க சார், மாதம் 500 ரூபா கிடைக்கும் சார். சி, யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சரீர முயற்சி நான் எதை சொல்கிறேன்னா, உழைப்பே சொல்லவில்லை. இந்த மாதிரி உட்காந்து வந்து என்ன கவுத்தலாம், என்ன பண்ணலாம், எப்படி வந்து இது பண்ணலாம்? நத்திங். இதன் வழியாய் அல்ல நான். ஆமென். தேவன் என்னை வைத்திருக்கிற இடங்கள் மேலானது. இயேசு சொன்னார், மேலானவே சிந்தியுங்கள், கரங்களை தன்னை கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஐ எம் பூவர் இன் கம்யூனிகேஷன், ஐ எம் பூவர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐ எம் பூவர் இன் வந்து என்ன சொல்ல வந்து நாலெட்ஜ், பூவர் இன் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு ரூபா கொடுத்தவங்களுக்கு கூட தேங்க்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்ப மறக்கிற மிக சாதாரணமான நபர் நான். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ என்ன தொட்டாலும் அது உருப்படியாகதான் கேட்பார். ஆமாம், இது வந்து என் காதுகளில் அதிகமாக கேட்ட வார்த்தை. அதே மாதிரி பாருங்க, நான் எதை தொட்டாலும் அங்கே உடையும். ஆனால் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, நல்லா கவனிங்க, தம்முடைய நாம மகிமைக்காக நம்மை தெரிந்து கொண்டு, பூவரின் அட்மினிஸ்ட்ரேஷன், பூவரின் நாலேஜ், பூவரின் கம்யூனிகேஷன், நம்மளை கொண்டு வந்து அடித்து தகர்க்கிறார்னா, இது செயல்களில் வருவதல்ல, இது வித்தின் அடிப்படையில் வருவது. கரங்களை தெரிய கத்திரண்டி சொல்லுவோம். நான் நேசிச்சு, நான் யோசிச்சு, நான் பேசணும்னு நினைக்கிறாள்கிட்ட பேச மறந்துடுவேன் நான். அப்போ ஒன்றை புரிந்து கொண்டேன், இது செயல்பாட்டில் வருவதல்ல. சீட் பைபாஸ் த குவாலிட்டிஸ், சீட் பைபாஸ் த லாஸ். அதான் நான் சொல்ல வரேன், வித்து குவாலிட்டி எல்லாம் என்ன செய்யுது? பைபாஸ் பண்ணிடுது. அதான் ஓரல் ட்ராப்பர்ட்ட கேட்டாங்க, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி வச்சுருக்கீங்க, நீங்கள் எத்தனை பிஹெச்டி முடிச்சிங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னார், கத்தர் சொன்னார் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை, நீங்கள் எத்தனை பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க? நான் ஒரு பிஹெச்டி முடிக்கல, ஆனால் எனக்கு கீழே பிஹெச்டி முடிச்ச 300 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயத்தட்டு அவன்
சீ.